அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் இந்த மீட்டரை வச்சு நம்ம எப்படி காம்பவுண்டை வந்து டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டியும் செக் பண்ணலாம், டயோடும் செக் பண்ணலாம், டிரான்சிஸ்டரும் செக் பண்ணலாம். அதெல்லாம் எப்படி செக் பண்ணுறது, அதே மாதிரி அழிக்கப்பட்ட அதாவது ஸ்க்ராட்ச் பண்ண டிரான்சிஸ்டரு கெப்பாசிட்டி வேலையில் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெரி லோ காஸ்ட்டில் இருக்கக்கூடிய மீட்ரு. இந்த மீட்டரை வந்து எப்படி செக் பண்ணலாம் என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம ஸ்பெஷலாகவே வந்து மீட்டர்ஸ் வந்து நம்ம ஒரு காம்பவுண்டு செக் பண்ணணும் அப்படின்னம்னா நார்மலாக ஒரு மல்டிமீட்டர் வச்சுருப்போம். அந்த மல்டிமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மீட்டர் வந்து ஒன்லி டயோடு ரெசிஸ்டரு வோல்டேஜு ஆம்பியர் மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு சில ஒரு அட்வான்ஸ் மாடல் மல்டிமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் வேல்யூ செக் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில அட்வான்ஸ் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டர் மட்டும்தான் நீங்கள் செக் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க. இண்டக்டர் கெப்பாசிட்டர் ரெசிஸ்டர் மூணு மட்டும் செக் பண்ணுறதுக்கு எல்சிஆர் மீட்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஆனால் அந்த எல்சிஆர் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரி லோ காஸ்ட்டில் வந்து கிடைக்காது, ஹை காஸ்ட்டில் இருக்கும். இந்த பிளாக் கலர் நார்மல் மல்டிமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெசிஸ்டரு டயோடு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்பிஎன்பிஎன்பியோட அந்த ஹெச்எஃப்யூன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அந்த வேல்யூ மட்டும்தான் செக் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி வேல்யூ வந்து செக் பண்ண முடியாது. அந்த கெப்பாசிட்டி வேல்யூ வந்து நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா அதோட கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல் போகணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இந்த மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மாடலு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் வேலையை செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்குவன்சி லெவலும் வந்து இதில் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃப்ரீக்குவன்சி லெவலு ரெசிஸ்டரு கெப்பாசிட்டர் எல்லாமே நீங்கள் செக் பண்ணுற மாதிரி போனால் ஹை ரேஞ்சுக்கு போகணும். அதே மாதிரி இண்டக்டர் வேல்யூ வந்து கம்பல்சரி நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து எல்சிஆர் மீட்டரில் மட்டும்தான் நம்ம செக் பண்ண முடியும். எல்சிஆர் மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வோல்டேஜ் வந்து வோல்டேஜு கெப்பாசிட்டர் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எல்சிஆர் மீட்டரில் வந்து தனியாகவே எல்சிஆர் மீட்டர் இண்டிவிஜுவலாக வாங்கினீங்கன்னா இண்டக்டரு கெப்பாசிட்டரு ரெசிஸ்டர் ஒன்லி மட்டும்தான் செக் பண்ண முடியும். ஆனால் இந்த காம்பேக்டான இந்த மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செக் பண்ணிக்க முடியும். ஒரு டிரான்ஸ்ஃபர் முதல் கொண்டு நம்ம செக் பண்ணலாம். இது வந்து லோ காஸ்ட் தான், நிறைய பேருக்கு தெரியல. இந்த விஷயத்தை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டின் தான் நான் இந்த வீடியோவே பண்ணுறேன். இது இண்டக்டர் வேல்யூ செக் பண்ணுறதுக்காக நான் வாங்கினேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து எப்படி எப்படிலாம் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி வேல்யூ வந்து நம்ம செக் பண்ணலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா போலாரிட்டி கெப்பாசிட்டி, அதாவது ப்ளஸ் மைனஸ் மார்க் பண்ணியிருப்பாங்க, அந்த கெப்பாசிட்டியில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயோடு செக் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் வந்து நம்ம செக் பண்ணலாம். டிரான்சிஸ்டர் போட்டு செக் பண்ணியில் வந்து ஃபஸ்ட்டு பின்னு பேஸா, ரெண்டாவது பின்னு பேஸா, மூணாவது பின்னு பேஸா அப்படிங்கிறது வந்து இதுலேயே தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு சில இடத்துல வந்து ஆடியோ போட்ஸு இதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டர் நம்பரை வந்து அழிச்சு போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பர்னாய் வந்துச்சு அப்படின்னா அது பக்கத்தில் ஈக்குவலண்ட் வந்து நம்ம எடுத்து செக் பண்ணி போகும்போது அது என்பி என்ன பிஎன்பி போட்டாங்கன்னா நம்மளுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் வந்து நம்ம இதில் போட்டு பார்த்தோம்னா நம்ம என்பிஎன் டிரான்சிஸ்டர் போட்டிருக்காங்களா இல்லை பிஎன்பி போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் ஈஸியாக வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இந்த மீட்டர் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான மீட்டர் தான், ஆனால் விலையும் கம்மி தான். இந்த மீட்டர் வேணும் அப்படின்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருப்பேன், நீங்கள் அமேசான் வெப்சைட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி வேல்யூ வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உங்களுக்கு இப்போ பார்க்கலாம். நிறையா நம்ம யூஸ் பண்ணுற பிடி போர்ட்லேயுமே சப் ஊஃபர் போர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் வேல்யூலாம் உங்களுக்கு வந்து ஸ்க்ராப் பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த வேல்யூ வந்து நம்ம அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிறத கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்த்தோம்னா பேஸ் ஃப்ரீக்குவன்சி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருப்பாங்க. அதை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், அழிக்க இப்போ வந்து இதில் ஸ்க்ராட்ச் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி வேல்யூ வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் இருக்கிற கெப்பாசிட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் அப்படியே வச்சு செக் பண்ண முடியாது. இந்த கெப்பாசிட்டி வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பின்னில் வந்து நீங்கள் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருப்பாங்க. ஒன்றாவது பின்னுக்கு ரெண்டாவது பின்னுக்கு கனெக்ட் பண்ணணும், இல்லைனா ரெண்டு டு மூணு அப்படி கனெக்ட் பண்ணணும். ஒன்று டு ஒன்றுக்கு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா லைன் செக் பண்ண முடியாது. ஒன்று டு ரெண்டு இல்லைனா ரெண்டு டு மூணு இல்லை மூணு டு ஒன்று இல்லை ரெண்டு டு ஒன்று கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் இருக்கிற கெப்பாசிட்டி வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த போர்டில் இருந்த கெப்பாசிட்டி வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இது வந்து மீட்டரில் வந்து நான் உங்களுக்கு செக் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பின்னுக்குமோ மூணாவது பின்னுக்கும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு
லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா செக் பண்ணும் இது எவ்வளவு வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது பாத்தீங்கன்னா 99.1 NF ஒரு போட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 10%க்குள்ள வேரியேஷன் இருக்கும் மேக்சிமம். அதனால பாத்தீங்கன்னா இது வந்து 100 NF நம்ம வந்து இப்படி அழிச்சிருக்கிற கெப்பாசிட்டி வேலையை வந்து நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். நிறைய போர்டில் வந்து பிடி போர்டில் சப் ஊஃபர் போர்டில் போட்டுருக்கிற கெப்பாசிட்டி வேலையை நம்ம இதே மாதிரி செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் பிஎஃப் மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் எலக்ட்ரோலைட்டு கெப்பாசிட்டி கூட நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு எலக்ட்ரோலைட்டுக்கு வந்து கெப்பாசிட்டி நான் போடுறேன். இது என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து 1050 வோல்ட் நான் போட்டிருக்கேன். இதில் வந்து எவ்வளோ MFT இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ 1வது பின்னுக்கும் 3வது பின்னுக்கும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறேன். 1வது பின்னுக்கும் 3வது பின்னுக்கும் கனெக்ட் பண்ணிக்கும்போது இதில் எவ்வளோ MFT வேலை காமிக்கணும்னா 903 MFT காமிக்குது. இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 10% அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக நம்ம முடிவு பண்ணிக்கலாம். MFT கெப்பாசிட்டர்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நீங்கள் ரெசிஸ்டரும் வந்து நம்ம செக் பண்ணிக்க முடியும். இப்போ ரெசிஸ்டர் வேலையும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மீட்டரில் ரெசிஸ்டர் வேலை வந்து செக் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அதே மாதிரியே நம்ம எப்படி வந்து நம்ம பிஎஃப் கெப்பாசிட்டி வந்து நம்ம போட்டு நம்ம செக் பண்ணுமோ அதே மாதிரியே ரெசிஸ்டரையும் போட்டு ஃபஸ்ட் ஹேண்டு பின்னையும் வந்து நம்ம லாக் பண்ணதுக்கப்புறம் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது எவ்வளோ ஓம்ஸ் சொல்லி காமிக்கும். இப்போ வந்து 47K போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 5% அப்படிங்கிறனால 45 KΩ காமிக்குது. இதே மாதிரி நம்ம டயோடும் வந்து போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். டயோடு வந்து பர்ஃபெக்ட் கண்டிஷன், அது ஒர்க்கிங் கண்டிஷனாக இருந்துச்சு அப்படின்னா டயோடு ஓகே அப்படிங்கிற மாதிரி வரும். அதுவும் இல்லாமல் இது எவ்வளோ வோல்ட்டில் வந்து வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், மினிமம் வோல்ட் என்னங்கிறது அது காமிக்கும். டேமேஜ் ப்ராடக்ட் அது ஒர்க் ஆகலை அப்படின்னா டேமேஜ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளேல இதில் தெரியும். இப்போ இதில் எதுவுமே கனெக்ட் பண்ணல, உங்களுக்கு ஒர்க்கிங் அப்படின்னா நோ அன்னோன் பார்ட் டேமேஜ் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காமிக்கும், அன்னோன் காமன்ட்டுக்கு. இப்போ வந்து இதில் 1 ஆம்ஸ் டயோடு போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2வது பின் வந்து கேத்தோடு, 1st பின் வந்து ஏனோடு அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதே காமிக்குது டயோடு வந்து இந்த மாதிரி டைரக்ஷனில் இருக்குது. டயோடு வந்து பர்ஃபெக்ட் கண்டிஷனாக இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும், இல்லை அப்படின்னா டேமேஜ்டு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்டர் வேல்யூம் வந்து NPN PNPN சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அதே மாதிரி பேஸ் எமிட்டர் கனெக்டர் வந்து நீங்கள் இந்த பின்ல வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு இமேஜில் காமிக்கும். இப்போ வந்து நம்ம டிரான்ஸ்டர் வந்து நம்ம செக் பண்ணலாம். நம்மளுக்கு தெரியாத டிரான்ஸ்டர் வந்து எப்படி வந்து பேஸ் எமிட்டர் கலெக்டர் வந்து நிறைய பேர் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சிருப்பீங்க. அதுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா. இப்போ உங்களுக்கு NPN டிரான்ஸ்டர் வந்து போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது பின் வந்து உங்களுக்கு எமிட்ரு, ஸோ 3வது பின் வந்து இதில் பேஸு, 1st பின் எமிட்ரு, 2வது பின் வந்து கலெக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ 1st பின் என்ன, சென்டர் பின் என்ன எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி வச்சு காமிக்கிறேன், கரெக்ட் டைரக்ஷனில் காமிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3வது பின் பேஸ் காமிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1st பின் பேஸு, 2வது பின் கலெக்டர், 3வது பின் எமிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எந்த டிரான்ஸ்டர் வேணாலும் நம்ம போட்டு செக் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு அட்வான்ஸ் என்னென்னா இதில் வந்து இண்டக்டர் வேலையும் வந்து நம்ம செக் பண்ண முடியும். இண்டக்டர் வேலையை செக் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக வந்து எல்சிஆர் மீட்டர் வந்து தனியாக வாங்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, அது கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இதுலேயே இந்த மீட்டர்லேயே வந்து நம்ம இண்டக்டர் வேலையும் நம்ம செக் பண்ணலாம். இண்டக்டர் வேலையை வந்து நான் இப்போ உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். நம்ம இந்த மீட்டரில் இண்டக்டர் வேல்யூ வந்து நம்ம செக் பண்ணலாம். இந்த இண்டக்டர் வந்து நாங்கள் 2-way கிராஸ் ஓவரில் டியூட்டருக்கு வந்து வேணும் அப்படின்னு வந்து நாங்கள் டிசைன் பண்ணது. இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.3 mH. நம்ம வந்து ஒரு சிலர் ஓனாக வந்து நெட்ஒர்க் போர்டு டிசைன் பண்ணும்போது அதை இண்டக்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணுறதுக்கு வந்து நார்மல் மல்டி மீட்டரில் வந்து செக் பண்ண முடியாது. நம்ம இந்த மாதிரி மீட்டரில் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணோம்னா இதோட இண்டக்டன்ஸ் வேல்யூ வந்து நம்ம தனியாக டிசைன் பண்ணி நம்மளே வந்து ஓனாக வந்து நெட்ஒர்க் போர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நாங்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த இண்டக்டன்ஸ் வேல்யூ வந்து இந்த மீட்டரில் போட்டு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா
0.3 மில்லிஹென்ரி இப்போ வந்து அப்ராக்சிமேட்டா வந்து 29 மில்லிஹென்ரி காமிக்குது 0.29 மில்லிஹென்ரி ஆனா வந்து நாங்க டிசைன் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 0.3 மில்லிஹென்ரி தான் இது பிளஸ் ஆர் மைனஸ் உங்களுக்கு 5% உள்ள இருக்கும் கெபாசிட்டரா இருக்கட்டும் இன்டக்டரா இருக்கட்டும் டெஸ்டா இருக்கட்டும் ஒரு டாலரன்ஸ் வேல்யூ இருக்கும் அந்த வேல்யூக்குள்ள தான் உங்களுக்கு இருக்கும் இந்த மீட்டர் வந்து வெரி யூஸ்ஃபுல் எப்படின்னா எல்சிஆர் மீட்டர் வந்து நீங்கள் தனியாக வாங்கி யூஸ் பண்ணணும் இண்டக்டன்ஸ் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது தேவையில்லை இது வந்து நார்மல் எல்சிஆர் மீட்டரை விட இந்த மீட்டரில் வந்து நீங்கள் டயோடு டிரான்சிஸ்டரு இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ஆம்பியர்லாம் செக் பண்ண முடியாது காம்பனண்ட்டு வந்து எந்த மாதிரி டைரக்ஷனில் இருக்குது இது என்ன வேல்யூ பிஎஃப் வேல்யூ கெப்பாசிட்டர் வேல்யூ ரெசிஸ்டரு டயோடு டிரான்சிஸ்டர் வந்து என்பிஎன்னா பிஎன்பி எல்லாமே நம்ம இதில் வந்து செக் பண்ணிக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இனிமேல் போடக்கூடிய வீடியோவை மறக்காமல் பாருங்கள் நன்றி வணக்கம்